நம்ம டிஎன்பிஓசியோட கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கு வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் என்ற டாப்பிக்கில் இந்த இயரில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் வந்து இங்கே கவர் ஆகுது அதாவது இந்த சைட் ஃபுல்லாகவே இந்த ரெவன்யூ பேஸ்டு தான் ரிசர்வ் பேங்க் ஆல்ரெடி எடுத்துட்டோம் ஃபிஸிக்கல் பாலிசி எடுத்துட்டோம் ஜிஎஸ்டி எடுத்துட்டோம் இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ பார்க்க போகிறோம்

ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி தான் ஸோ ஆர்டிக்கல் டூ எயிட்டி படி ஃபினான்ஸ் கமிஷன்ன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசோர்ஸஸை வந்து கரெக்டாக யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடுவில் கரெக்டாக வந்து பிரித்து தர்றது தான் இவங்களுடைய மெயின் வேலையே அதாவது அதுக்கான ரெக்கமண்டேஷன் பண்ணுவாங்க இங்கெங்கே இவ்வளோ இவ்வளோ ரெவென்யூ அலக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு இது வந்து முக்கியமானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து போயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் போய்ட்டு இருக்கு மாநி மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே சில வருவாய் ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்வது தான் இதனுடைய வேலை இரநூத்தி இருபத்தி இரநூத்தி எண்பத்தி எண்பதாவது பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி உருவாகியிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தோட செயல்பாடு அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ரெக்கமெண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் நம்ம இப்போ தான் சொன்னோம் யூனியனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த டாக்ஸஸ் எல்லாமே வந்து இப்படி இப்படி தாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை அதாவது வரிகளை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே விநியோக பரிந்துரைப்பது இவங்களுடைய வேலை ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு பி பார்ப்போம் சஜஸ்ட் த ப்ரின்ஸிபல்ஸ் விச் ஷுட் கவர்ன் த கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸு அதாவது மாநிலங்களுக்கு உதவுவதற்கான மானியங்களை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகளை பரிந்துரை செய்வது தான் நம்ம மத்திய மாநிலம்னு பார்த்தோம் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க மாநிலங்களுக்கு தேவையான மானியங்களையும் இவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஸோ இது வந்து ஜென்ரலாக டாக்ஸஸ் இது வந்து கிராண்ட்ஸ் நீடு ஸோ இதுவும் வந்து இவங்களுடைய வேலை தான் அதனால பியும் கரெக்ட் தான் நெக்ஸ்ட் ஒன் கன்சாலேட் ஃபண்ட் ஆஃப் யர் ஸ்டேட் இன் ஆர்டர் டு சப்ளிமெண்ட் த ரிசோசஸ் ஆஃப் த பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பஞ்சாயத் மற்றும் நகராட்சிகளின் வளங்களை கூடுதலாக ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைத்த நிதியை அதிகரிக்க நடவடிக்கைகளை பரிந்துரை வழங்குவது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் உள்ள பஞ்சாயத் நகராட்சிக்கும் வந்து இந்த ரிசோர்சஸ் அதாவது எல்லாமே வந்து இப்போ எப்படி மா ஒரு மத்திய அரசுலருந்து மாநில அரசுக்கு வாங்கி தராங்களோ அந்த மாதிரி மாநில அரசுலேருந்து ஒரு பஞ்சாயத்து நகராட்சிக்கும் தேவையானது எல்லாத்தையுமே வந்து அதுக்கான பரிந்துரைகளை கூறுவதும் இவங்களுடைய வேலை ஸோ சியும் கரெக்டு தான் நெக்ஸ்ட்டு ஒன் டி டு ஃபார்முலேட் எ பிளான் ஃபார் த மோஸ்ட் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிசோசஸ் நாட்டின் வளங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கான திட்டங்களை வகுத்தல் சோ இவங்களோட இது வந்து இவங்க வந்து எந்த பிளானும் வந்து ரெடிதான் பண்ண மாட்டாங்க இவங்களுடைய வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான் இருக்கும் அது வந்து வந்து சோ அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எப்படி வந்து இந்த ரிசர்வ்ஸ யூஸ் பண்ணணும் அதுக்கான பிளானிங் தான் வந்து இவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் சஜஷன் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் இவங்களோட வேலை மற்றபடி ஃபார்முலேஷன் உருவாக்குறதே இவங்களோட வேலை இல்லை ஜஸ்ட் சொல்லிட்டு போவாங்க அது மட்டும்தான் இவங்களோட வேலை அதனால ஆப்ஷன் டி வந்து கிடையாது ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ப்ரெசிடெண்ட்டை தான் சப்மிட் பண்ணுவாங்க அவர் வந்து பார்லிமெண்ட்டில் போய் சப்மிட் பண்ணுவார் இவங்க வந்து இப்போ நம்ம பார்த்தா தான் டாக்ஸை வந்து கரெக்டாக வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் பிரித்து தர்றது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே நெக்ஸ்ட்டு த ப்ரின்ஸிபல் கிராண்ட்ஸ் இப்போ பார்த்தா தான் இந்த மானியங்கள் அதை வந்து உதவித்தொகையை வந்து கரெக்டாக வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் இவங்களோட வேலை இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 அதுபடி இந்த ஃபைனன்ஸ் கமிஷனுக்கு சிவில் கோர்ட்டோட அந்தஸ்து வந்து உண்டு சிவில் கோர்ட்டோட அந்தஸ்து வந்து இந்த கோட் ஆஃப் சிவில் procedure இந்த ஃபைனன்ஸ் கமிஷனுக்கு உண்டு அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்டா இந்த மாதிரி விட்னஸ் தாங்க பப்ளிக் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எந்த விட்னஸ் வேணாலும் இவங்க வந்து கேட்கலாம் ரெக்கார்டு எது வேணாலும் கேட்கலாம் ஒரு கோர்ட்டுனா அதுதான் கேட்பாங்க ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து இந்த பவர் வந்து இருக்கு அப்படின்னு இந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் நைன்டீன் வந்து சொல்கிறாங்க அண்டு ஸோ இதுதான் ஓவராலாக நெக்ஸ்ட் ஒன் இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் என்ற எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் த சேர்மேன் ஆஃப் த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரும் சேர்மேன் ஒரு குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் லெவலாக இருந்தால் இந்த இது வரும் இதே குரூப் ஒன் எக்ஸாம் லெவல் அப்படி தான் இருந்தால் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி வரும் அதுக்காக குரூப் டூ குரூப் ஃபோர் வெறும் அந்த சேர்மேன் அதை மட்டும் இது பண்ணாதீங்க பட் சேர்மேன் படிக்கும் போது ஓரளவுக்கு பதினஞ்சு நேம் தான் இருக்கும் அதை வந்து தரவு பண்ணிக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா என் கே சிங் என்கே சிங் இதில் வந்து ஓவரால் ஃபர்ஸ்ட் டூ ஃபிஃப்டீன் வரைக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் நேம் வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ மற்ற நேம் தான் நம்ம பார்ப்போம் ஏகே சண்டா வைவி ரெட்டி கேசி பேண்ட் இவங்க தான் எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்திருக்காங்கன்னு பார்ப்போம் கேசி பேண்ட் இவர் வந்து டென்த்து நைன்டீன் நைன்டி டூவில் இருந்திருக்காரு நைன்டீன் நைன்டி டூவில் டென்த்து ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு வைவி ரெட்டி இவர் வந்து ஃபோர்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷனர் ஸோ இவர் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இருந்திருக்காரு நெக்ஸ்ட் ஏகே சண்டா ஏகே சண்டா வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த நாலு இணையமே மறக்காது ஏகே சண்டானா தேர்டு கேசி பேண்ட்னா டென்த்து பைவி ரெட்டினா ஃபோர்டீன்த் என்கேசினா ஃபிஃப்டீன்த்து இப்போ வந்து நீங்கள் ரிமைனிங் தான் கோத்து பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எதாக இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஞாபகம் வந்துடும் கேசி நியோகி என்றதை ஞாபகம் வந்துடும் ஒன் ஒன் வேற ஏதாவது இது உங்களுக்கு தெரிஞ்ச நேமாக இருக்கான்னு பாருங்க தெரிஞ்ச நேம் என்ன பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ராஜமன்னார் கமிட்டின்னு ஃபோர்த்து கமிஷனாக ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு அவர் வந்து ஃபோர்த்து ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்திருக்காரு அதை தவிர்த்து ரங்கராஜன் என்றவரு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ அவர் வந்து டுவெல்த்து ஃபினான்ஸ் இருந்திருக்கார் இதை தவிர்த்து இருக்கிறது தான் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் ஸோ எஸ் எஸ் என்றது வருது அதை வந்து இங்கே வந்து லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க செகண்ட் சந்தானம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் தியாகி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் ஏன் வந்து இதை வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா இது வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃபிஃப்த்து ஃபினான்ஸ் கமிஷனர் யாரும் பார்த்தீங்கன்னா தியாகி இதை வந்து நம்ம மகாபாரதம் அஞ்சு பேர் இருப்பாங்க அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த்து இது வந்து பிரம்மானந்தா ஷீலா சவான் சால்ன்னு இருக்குது ஸோ பிரம்மா பிரம்மா அவங்க ஒய்ஃப் வந்து ஷீலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க வந்து சால்வா போட்டுக்கிட்டு இருக்காங்க வேனில் போயிட்டு இருக்காங்க இது எப்படியானு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சிக்ஸ் செவன் எயிட் நயன் நெக்ஸ்ட் லெவன்த் வந்து குஸ்ரோ தேர்டீன்த் வந்து விஜய் கெல்கர் இது வந்து நான் ஏன் இவ்வளோ இம்பார்டன்ஸ் தரேன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இயர்ஸும் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் வந்து கேப் வந்து வரும் ஃபிஃப்டி ஒன் டு ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்ட்ரீ சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் பாருங்க இந்த சேர்மன் தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து யார் வந்து இல்லைன்னு கேக்குறாங்க எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை கேட்குறாங்க கேக்குறாங்க இப்ப பிரம்மானந்தா ரெட்டி இவர் வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம் பிரம்மானந்தா ரெட்டி வந்து சிக்ஸ்த்து ஃபினான்ஸ் கமிஷனரா இருந்திருக்காரு சிக்ஸ்த்தாக இருந்திருக்காரு மகாவீர் தியாகி ஃபிஃப்த்தாக இருந்திருக்காரு சி ரங்கராஜன் சி ரங்கராஜன் டுவெல்த்தாக இருந்திருக்காரு இதில் வந்து இல்லாதது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி இவர் வந்து நமக்கு வந்து பிரசிடன்டா இருந்திருக்காரு தெரியும் வந்து வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பதினான்கு நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் ஏகே சண்டா தேர்டுன்னு வைவி ரெட்டி ஃபோர்டீன்த்து குஸ்ட்ரூ லெவன்த்து கேசி பேண்ட் வந்து டென்த்துன்னு நம்ம பார்த்தோம் ஸோ வைவி ரெட்டி தான் ஃபோர்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்திருக்கார் மேக்ஸிமம் இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக நம்ம ஜென்ரலான சில விஷயம் அதாவது இதில் விட்டு போன விஷயந்தான் கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் டூ எயிட்டி எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பிரசிடண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் ஸோ இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டூ எயிட்டி ஒன் ஆர்டிகல் டூ எயிட்டினா ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னோம் அதுபடி ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து பிரசிடெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாரு பிரெசிடென்ட் வந்து பார்லிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க இதான் ஆர்டிகல் டூ எயிட்டி ஒன் வந்து சொல்லுது இதில் வந்து ஒரு சேர்மன் இப்போ ப்ரெசண்ட்டாக என்கே சிங்னு பார்த்தோம் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனர் அண்ட் ஃபோர் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபிஃப்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க அதில் வந்து நம்ம சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ கரண்ட் அப்டேட்ஸ்க்கு அது ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபிஃப்டீன்த்து ஃபினான்ஸ் கமிஷனில் பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி தான் என்னென்னா இந்த டேக்ஸஸ் ரெவன்யூ எல்லாமே வந்து எந்த ஸ்டேட் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக வந்து தந்துக்கிட்டு இருப்பாங்க ஸ்டேட் பர்ஃபார்மெண்ட்டு ஈக்குவலாக ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்தியா இப்படி இருக்குன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் தான் நல்லாவே பண்ணுறாங்க பட் அதாவது முன்னாடி எந்த ஸ்டேட் நல்லா பண்ணுதோ அதுக்குரிய வருமானம் இப்போ நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்குரிய சம்பளம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஆனால் இப்போ வந்து இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் அங்கே வந்து கரெக்டாக வந்து நிறையா டிசாஸ்டர் ஹசார்ட்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவங்களால பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக முடியாது அதனால் அவங்களுக்கு அடைக்கிற ரெவன்யூவும் ரொம்ப கம்மி தான் அதனால் அவங்களால இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ்க்கே வர முடியல ஸோ இந்த சை இந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஃபண்ட்ஸ் வந்து அலோக்கேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஸோ இந்த ஸ்டேட் தான் சும்மா இருக்கும் அப்போ நாங்கள் பண்ண வேலைக்கு தான் எங்களுக்குரிய சம்பளம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது அப்புறம் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கொரோனாவால் ஜிஎஸ்டியில் நிறையா நிறையா இது டிரான்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்து ரொம்ப லேக்காக இருக்கும் அதனால் ஸ்டேட்டுக்கு தே சேர வேண்டிய ரிசோர்ஸஸ் தான் போய் சேரலை அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஸ்டேட்டுக்குரிய ஃபண்டை வந்து நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைய வரைக்கும் தரலை ஸோ ஒரு பா எதோ ஒரு பார்த்து தான் இருந்திருக்காங்க மீதி தரலை ஸோ அந்த ஒரு இஷ்யூ பற்றி இந்த இதில் பேசியிருக்காங்க இதில் வந்து நம்ம டிஆன்பி ஹவுஸ் ரிலேட்டடாக சில முக்கியமான ஆர்டிக்கல் பார்ப்போம் ஆர்டிக்கல் டூ செவன்ட்டி ஆர்டிகிள் டூ செவன்டி வந்து ஷேரிங் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸஸ் அதாவது மத்திய வரியை வந்து பிரிச்சுக்கிறது ஷேரிங் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸஸ் நெக்ஸ்ட் ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் இது வந்து டிஎன்பிஎஃப்சியோட கொஸ்டின் இது வந்து மாநிலத்துக்கு தரதுக்குரிய மாநிலத்துக்கு தரக்கூடிய கிராண்ட் எய்ட் அதாவது மானியம் இதை பற்றி ஆர்டிகிள் டூ செவன்டி ஃபைவ் வந்து சொல்லுது ஆர்டிகல் டூ எயிட்டி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இதான் இதில் வந்து இப்போ நம்ம இதை தான் பார்த்தோம் இது வந்து கிராண்ட்ஸின் எயிட் டூ ஸ்டேட் வந்து ஆர்டிகல் டூ செவன்டி ஃபைவ் டாக்ஸஸ் பற்றி சொல்கிறது வெறும் சென்ட்ரல் டாக்ஸஸ் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் டூ செவன்ட்டி ஸோ இதுதான் ஓவரால் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம இதில் டிஸ்கஸ் தான் கமெண்ட்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்க ஏகே சண்டா எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்திருக்கார் எதையும் போய் ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் கவுண்ட்ஸை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள் எத்தனாவது ஃபினான்ஸ் commissioner, ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ